ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டி ஆம்லாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பேக்கிங் சோடா பற்றி பார்க்க போகிறோம். பேக்கிங் சோடா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் பேக்கிங் சோடா. இட்லி மாவுக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, பூரிக்கு, பரோட்டாக்கெல்லாம் இதெல்லாம் போடுவாங்க. இது வந்து பேக்கிங் பவுடர். இது வந்து கேக்கு, பிஸ்கெட்டுக்கெல்லாம் போடுவாங்க. பேக்கிங் சோடா வந்து நம்ம உணவில் சேர்க்கறது அவ்வளோ நல்லதில்லை. அதிகமாகலாம் நீங்கள் இதை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிறு சீக்கிரம் கெட்டு போயிடும். நிறைய பேர் வந்து பேக்கிங் சோடா எடுத்து எலுமிச்சைப்பழத்தோடு சேர்த்து முகத்துக்கெல்லாம் போட்டு நல்லா தேய்ப்பாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்கள் முகம். ஒரு மாதம் வரைக்கும் அந்த கலர் நல்லாயிருக்கும் ஃபேஸில். அதுக்கப்புறம் நீங்கள் இருந்த கலரை விட இன்னும் கருப்பாக மாறிடுவீங்க. ஏன்னா இது வந்து சோடியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தோலோட இதை வந்து இது சீக்கிரமாக எரிச்சிரும் உள்ளிருந்து. அதனால இது வந்து அதிகமாக போடாதீங்க. இது முகத்துக்கே போடாதீங்க. அப்புறம் பல்லுக்கெல்லாம் நிறைய பேர் தேய்ப்பாங்க, அது வந்து நல்லதில்லை. பல்லோட இனாமலெல்லாம் சீக்கிரமாக போயிடும். அப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம காயெல்லாம் வைக்கிறோம், கறியெல்லாம் வைக்கிறோம். அப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து. இப்போ கரண்டெல்லாம் இல்லைனா அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சின்ன தட்டில் இது நாலஞ்சு ஸ்பூன் போட்டு வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க ஸ்மெல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் சிங்க்கெல்லாம் நிறைய பேருது ஸ்டீலில் வச்சுருப்பாங்க. அப்புறம் பைப்ஸ் எல்லாம் ஸ்டீலில் இருக்கும், நிறைய கரை விழுந்திருக்கும். அதில் எலுமிச்சைப்பழம் அதில் வந்து பேக்கிங் சோடாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த கரை எல்லாம் போயிடும். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் கிச்சனில் கூட வைக்கலாம் இந்த ஸ்மெல்லெல்லாம் எடுக்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் சேஃபாக வைங்க, ஒரு தட்டில் போட்டு ஒரு மூலையில் வைங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படின்னு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டீல்து எல்லாம் எதுவுமே எடுக்காதீங்க. ஏன்னா ஸ்டீலில் நிறைய நாள் போட்டு வச்சா இது வந்து சீக்கிரமாக துரு பிடிக்கிற மாதிரி ஆகிடும். இது எங்கள் வீட்டில் வந்து நான் ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது ஒரு மாதம் வரைக்கும் நல்லா எல்லா ஸ்மெல்லையும் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். நிச்சயமாக இந்த ரெமெடி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்படி தான் செய்வேன். எங்கள் வீட்டில் வந்து எந்த ஸ்மெல்லும் வராது ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்தோடு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் என்ன வீடியோஸ் போட போகிறேனோ அது கண்டிப்பாக வரும். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் என்னோட நன்றி.